Hi friends! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சந்தன மரமோ ஒரு வாழை மரமோ பேசிச்சாங்க அதில் அந்த சந்தன மரம் பெருமையாக சொல்லிச்சான் என்னை பார்த்தியா நான் ரொம்ப விலை உயர்ந்த மரம் என்னை நான் ரொம்ப ட்ரீ என்னை வந்து பெரிய பெரிய பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தாங்க அதுக்கு அந்த வாழை மரம் சொல்லித்தான் அப்படியப்பா நீ அப்படியே இரு பட் நான்லாம் ரொம்ப தாழ்மையான மனுஷன்தான் என்னை வந்து மனுஷங்க வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம் என்னை ஒரே நாளில் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தாழ்மையாக சொல்லித்தாங்க இதுலேருந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா அந்த வாழைமரம் என்னதான் தன்னை தாழ்த்தி பேசியிருந்தாலும் எல்லா வீட்டு விசேஷங்களுக்கும் அந்த வாழை மரத்தை தாங்க வீட்டு முன்னாடி வைப்பாங்க இதுவே அந்த சந்தன மரம் என்ன தான் அது தன் பெருமையாக பேசியிருந்தாலும் மனுஷனோட டெத்துக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுற நிலைமையில் இருக்குது ஸோ இதுலேருந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா நம்ம எப்பவுமே பெருமையாக இருக்கக்கூடாதுங்க இதை குறித்து பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பேதுரு ஐந்து ஐந்தில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஸோ நம்ம பெருமையாக இருக்கிறத தவிர்த்துட்டு நம்ம தாழ்மையாக இருந்தோன்னா கடவுள் நம்மளோட கிருபையாக இருப்பாருங்க வித் இஸ் ஸ்டார்ட் ஸ்டேடியண்ட் வித் மீ இட்ஸ் மீ லாரன்ஸ் ரவிக்குமார்